இந்த ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள். பகவானுடைய அருள்மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது. புத்தகத்தை பெற விரும்புவோர் கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் 7338788776. ஹாரபிருத்கதிதோ யோகி யோகீஷ சர்வகாமதஹ ஆஶ்ரமஶ்ரமணஹ க்ஷாம சுபர்ணோ வாயுவாஹனஹ. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 851வது திருநாமம் பாரபிருத் என்பது. ஸ்ரீ பராசர பட்டரிடம் அவருடைய சீடரான நஞ்சியர் ஒரு கேள்வி கேட்டாராம். என்ன கேள்வினா, இந்த ஸ்ரீரங்கத்திலே காவிரி கரையில் சந்திர புஷ்கரிணி என்னும் பொய்கை கரையில் பெரிய பெருமாள் ரங்கநாதன் ஏன் பள்ளி கொண்டிருக்கிறார்? இதான் கேள்வி. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், பராசர பட்டருங்கிற ஆச்சாரியனை பார்த்து நஞ்சியர் என்ற சிஷ்யர் காவிரி கரையில், உபய காவிரின்னு வடதிருக்காவிரி தென்திருக்காவிரி மத்தியிலே சந்திர புஷ்கரிணிங்கிற பொய்கை கரையிலே ஏன் பெருமாள் படுத்துன்னுருக்காருன்னு கேட்டார். அப்போ பராசர பட்டர் நஞ்சியர்கிட்ட பதில் சொன்னாராம், உங்களுக்கு கஜேந்திர மோட்சம் வரலாறு தெரியுமான்னார். நாம் சொல்லுவோம், எங்கள் எல்லாருக்குமே தெரியுமே, ஆம், கஜேந்திரன்கிற யானை அது வந்து பெருமாளுக்கு தாமரை பறிப்பதற்காக ஒரு பொய்கையிலே இறங்கியது. தாமரையை பறித்து கொண்டு வெளியே வர முற்பட்டது. அப்போது ஒரு முதலை அந்த யானையின் காலை கவ்வியது. யானை தன் முயற்சியால் வெளியில் வரலாமான்னு எவ்வளவோ முயன்றது. ஆனால் எவ்வளவு முயன்றும் அந்த யானையாலே வெளியே வர முடியவில்லை. அப்புறம் கடைசியாக அந்த யானை ஆதி மூலமே என்று பகவானை அழைத்தது. பகவான் அரைகுலைய தலைகுலைய ஓடோடி வந்தான். வந்து அந்த முதலையை வெட்டி வீழ்த்தினான். அந்த யானையை காப்பாற்றினான். அந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்தான். இதான கஜேந்திர மோட்ச வரலாறு. இதில் ஒரு உட்பொருள் இருக்கிறது. பராசர பட்டரும் அதை விளக்கினாராம். அது என்ன உட்பொருள் அப்படின்னா, அந்த கஜேந்திரன்கிற யானை தான் ஜீவாத்மாவாகிய நாம் ஒத்தொத்தருமே. நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நாம் ஒத்தொத்தருமே அந்த கஜேந்திரன் தான். அந்த கஜேந்திரன் பொய்கையிலே சிக்கி கொண்டான். அந்த குளம் இருக்கிறதே, அதுதான் உலகியல் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த சம்சாரம். உலகியல் பிறவி பிணி இருக்கிறதே, அதுதான் அந்த குளம். அந்த கஜேந்திரனை ஒரு முதலை பிடித்தது. இந்த ஜீவாத்மாவை அஞ்சு முதலைகள், மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு ஐம்புலன்கள், அஞ்சு முதலையாக இருந்துட்டு இந்த புலன்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஜீவாத்மா என்னும் கஜேந்திரனை பிடித்து இந்த உலகியல் வாழ்க்கைக்குள்ளே தள்ளுறது. இந்த ஜீவாத்மாவோ பெருமாள் திருவடியில் ஒரு புஷ்பத்தை போட்டு பெருமாளை திருவாராதனம் பண்ணி அவனை ஆராதித்து பகவான்கிட்ட போகணும்னு ஜீவாத்மா முயன்றால் எங்கே இந்த புலன்கள்லாம் விடுறது? இந்த புலன்கள்லாம் ஜீவாத்மாவை பிடிச்சி அமுக்கி பிடிச்சி அழுத்தி நீ இந்த பிறவி பிணிக்குள்ளே தான் இருக்கணும், இந்த குளத்துக்குள்ளே தான் கடக்கணும்னு சொல்லி இந்த சம்சாரம்ங்கிற குளத்துக்குள்ளே ஐம்புலன்களாகிய முதலைகள் ஜீவாத்மாவை அழுத்துகின்றன. அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலை. பகவான் தான் கதி, அதனால் அழைக்கிறான். ஆதி மூலமே பகவானே நீ தான் காப்பாற்றணும்னு பகவான்கிட்ட சரணாகதி செய்கிறான் ஜீவாத்மா. அதுக்கப்புறம் பகவான் வந்து இந்த புலன்களாகிய முதலைகளை எல்லாம் வீழ்த்தி இந்த ஜீவாத்மாவுக்கு கை கொடுத்து ஞான கைதா காலக்கழிவு செய்யலேன்னு நம்மாழ்வார் பாடியபடி ஞானக்கை கொடுத்து ஜீவாத்மாவை பிடிச்சி பிறவி பிணியிலேருந்து இழுத்து அக்கறைக்கு கொண்டு வந்து அக்கறையோடு அக்கறையாகிய வைகுண்ட லோகத்திலே பகவான் நம்மை சேர்க்கிறான். இப்படி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. இதை சொன்ன பராசர பட்டர் நஞ்சியர்கிட்ட சொன்னாராம், இப்போ உங்க கேள்விக்கு வரேன். இங்க சந்திர புஷ்கரிணி கரையிலே ரங்கநாதன் ஏன் பள்ளி கொண்டு இருக்காருன்னு கேட்டல் இல்லையா? அந்த கஜேந்திரன் மாதிரி தானே ஒரு ஒரு ஜீவாத்மாவும். அந்த கஜேந்திரனுக்காவது ஒரு சாமர்த்தியம் இருந்தது. தன் முயற்சியால் இதுலேருந்து விடுபடணும்னு பார்த்தது, விடுபட முடியலை. அப்போ நமக்கு மேலே பகவான் ஒருத்தன் இருக்கான். அந்த பகவான் திருவடிகளை பற்றினால் அவன் அருள் புரிவான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அந்த கஜேந்திரன் கெட்டிக்காரத்தனமாக என்ன பண்ணிடுத்து, ஆதி மூலமேனு பெருமாளை கூப்பிடுத்து, பெருமாள் வந்து காப்பாத்தினார். ஆனால் நாம எப்படின்னா, ஐம்புலன்களாகிய முதலைகள் நம்மளை போட்டு அழுத்துறதே, இது ஒரு கஷ்டம், நாம் ஒரு வியாதி பிறவி பிணையில் இருக்கோங்கிறதே தெரியாமல் இதுதான் சுகம்னு நினச்சிண்டு, ஆஹா, உலகத்தில் எவ்வளோ அழகாக டிஃபன் சாப்பிட்டு டிவி பார்த்து டீ குடித்து வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது, எப்பேற்பட்ட வாழ்க்கைன்னு நினச்சி நாம் வாழ்ந்துட்டுருக்கோம்.
பராசர பட்டர் சொன்னாராம், அந்த கஜேந்திரன் ஒரு யானைக்கு கூட இது ஆபத்துன்னு தெரிஞ்சு பகவானை கூப்பிடணுங்கிற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதனால கூப்பிட்ட அப்புறம் அந்த பொய்கை கரைக்கு வந்தான். ஆனா பராசர பட்டர் தன்னை சொல்லிண்டாராம், எனக்கெல்லாம் இந்த பிறவி பிணி கஷ்டம்னு ரியலைஸ் பண்ண தெரியல, பகவானை கூப்பிடணும்னு தெரியல, அதனால பெருமாளுக்கே தெரியும், நான் கூப்பிட மாட்டேன்னு தெரியும், அதற்காக என்ன அவன் கைவிட்டுட மாட்டான், நான் அழைக்காவிட்டாலும் எனக்கு வந்து அருள் புரிய வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அந்த பொய்கை கரைக்கு கஜேந்திரனை காக்க வந்தது போல இந்த சந்திர புஷ்கரிணின்னு ஸ்ரீரங்கத்துல இருக்கு பாருங்க, அந்த சந்திர புஷ்கரிணி கரைக்கு என்னை காப்பதற்காகத்தான் ரங்கநாதன் வந்திருக்கிறான். இத உங்க மூலமா கேள்வி கேட்க வச்சு எனக்கு உணர்த்தி இருக்கிறான். அப்போ சாமர்த்தியமே இல்லாத நம் போன்றவர்கள் யோசித்து பாருங்கள், கஜேந்திரனாவது ஈகோவை விட்டு நீதான் கத்தின்னு இறைவனை பற்றுகிறான். நமக்கெல்லாம் பார்த்தா ஈகோ தான் ஜாஸ்தியா இருக்கு, இறைவன் முன்னாடி கூட கை கூப்புகிறோமா, அவனே கத்தின்னு சரணாகதி பண்றோமா, அகங்காரத்தை விடுகிறோமா, பண்றது இல்ல. பகவான் பார்த்தான், பரவாயில்லடா நீ என் குழந்தை தானே, நீ கூப்பிடாட்டாலும் உன்னை காக்க நான் வருகிறேன்னு சொல்லி அந்த பொய்கை கரைக்கு வந்தவன் நான் தான் என்பதற்கு அடையாளமா சந்திர புஷ்கரிணின்னு ஒரு பொய்கையை தேர்ந்தெடுத்து அதன் கரையிலே வந்து பள்ளி கொண்டு வாருங்கள், உங்க ஒத்தத்துறையும் நான் காப்பாத்துறேன், பிறவி பிணியிலேருந்து நான் காப்பாத்துறேன், உலகத்திலே இருந்து கடைசி ஜீவாத்மாவை வைகுண்டத்துக்கு அழைத்து செல்லும் வரை இங்கிருந்து நான் எழுந்திருக்க மாட்டேன்னு ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கான்னா என்ன காரணம், நாம் கூப்பிடாமலேயே நம்மை ரட்சிப்பதற்காக நம்ம தலையில நிறைய பாரங்கள் வச்சுட்டு இருக்கோம், தேவையில்லாத கவலை தான் வச்சுக்கோங்க எல்லாமே, இந்த பாரத்தை எல்லாம் நீ ஏண்டா சுமக்கிற, எல்லா பாரத்தையும் எங்கிட்ட போட்டுடு, பிறவி பிணியிலேருந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன், கடைசி ஜீவாத்மாவை கிளப்பி அழிச்சுன்னு போற வரைக்கும் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன்னு பள்ளி கொண்டு அப்போ திருவரங்கநாதன் படுத்துட்டு இருக்கான்னா சும்மா படுத்துக்கல, நம்ம எல்லாருடைய பாரத்தையும் தான் வாங்கிண்டு நாமே அவன்கிட்ட போட்டாலும் சந்தோஷமா ஏத்துக்கிறார், ஆனா அந்த பாரத்தை நாம தான் கொடுக்க மாட்டேங்கிறோமே, என் கவலை நான் தான் படுவேன்னு தேவையில்லாத கவலையெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், அடிச்சு பிடிச்சி இங்க குடுறா நான் கவலைப்பட்டுக்கிறேன், நீ போ, நீ தைரியமா நிம்மதியாக வைகுண்டத்துக்கு வா, ஆனந்தமா கைக்கரியம் பண்ணு, உன் கவலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு நம் பாரத்தை சுமந்து கொண்டு பள்ளி கொண்டு இருக்கிறான் திருவரங்கத்திலே. அதனாலதான் பகவான் பாரபிருத் என்று அழைக்கப்படுகிறார். பாரபிருத்துனா பாரத்தை சுமப்பவர்னு அர்த்தம். என்ன பாரம்னா பராசர பட்டர் விளக்கிறார், 851வது திருநாமம், முக்தானாம் ச பந்த சம்சன ஸ்வரூப ஆவிர்பாவ ஸ்வப்ராப்தி பாரம் விபர்த்தி இது பாரபிருத்து. இந்த உலகியல் வாழ்க்கை வாழ்கிறோமே, நாமெல்லாம் முக்தி அடையணும்னா நாம் முக்தி அடைவதை பத்தி நாம கவலைப்பட வேண்டாமா, ரங்கநாதா நீதான் கத்தின்னு சொல்லிட்டா போறோம், நாம முக்தி அடைவது எப்படி, நம்மை முக்தியிலே சேர்ப்பது எப்படின்னு அந்த பாரத்தை தான் சுமந்து கொண்டு நம்மை முக்தி நிலையில் சேர்க்காமல் விடமாட்டேன்னு பள்ளி கொண்டு இருக்கிறான் பகவான். அப்போ உலகில் வாழக்கூடிய அத்தனை பேரும் முக்தி அடைவதற்கான பாரத்தை தான் சுமப்பவர். நமக்கு பிறவி பிணியை கட் பண்றதாகட்டும், நமக்கு முழு ஞானம் வந்து முக்தி நிலையை அடைவதாகட்டும், இது எல்லாம் தன் பொறுப்புன்னு நாம் முக்தி அடைவதற்கான பொறுப்பை தான் சுமப்பவர் பாரபிருத்துன்னு பராசர பட்டர் விளக்குகிறார், 851வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பாரபிருதே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாள் நம்ம மனசுல கவலை இல்லாதபடி மார்வில் கை வைத்து உறங்குமா போலே. அப்படியே இதை தமிழ்ல தொண்டரடிப்புடியாழ்வார் பாடியிருக்கார், மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரிசு அறிந்து கொண்டு ஐம்புல நகத்தடக்கி காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்ப்புணல் அரங்கத்தானேன்னு அப்படி நம் பாரத்தையெல்லாம் அவன் பார்த்து கொண்டு நமக்கு நல்லொருள் புரிந்தருள்வான். நன்றி, வணக்கம்.